இன்ஃபோ ஹைலைட்ஸ், அரசாங்க தகவல் திணைக்களத்தின் சார்பாக. இலங்கை நிர்வாக சேவையின் விசேடதர அதிகாரியான திருமதி பி எஸ் எம் சார்ல்ஸ் வடமாகாண ஆளுநராக நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். தொழில்சார் தகமைகளை பெற்றுக்கொள்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கும் வகையில் தொழில் முயற்சிகள் உருவாக்கப்பட வேண்டுமெனவும் அதற்காக இந்திய முதலீடுகளை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட தீர்மானிப்பதாகவும் கடல் தொழில் மற்றும் நீரியல் வள மூலங்கள் அமைச்சர் ரொவ டக்ளஸ் தேவானந்தா அண்மையில் கிளிநொச்சியில் தெரிவித்திருந்தார். சுற்றுலா விடுதிகளின் தரத்தினை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு நாட்டிலுள்ள சகல சுற்றுலா விடுதிகளையும் எதிர்வரும் 3 மாதத்திற்குள் பதிவு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு சுற்றுலா மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார்.